ஹார்ன் தெரியாது. நான் ஹார்ன் அடிச்சுட்டு தாங்க வந்தேன். ஹார்ன் தான் இப்படி அடிக்கணும். நீயா? ஏய் ஐஷு ஐஷு வெயிட் பண்ணு. ஏய் சீன் போடாதீங்க. என்னோட கீ. ஒரு நிமிஷம் நான் சொல்றது மட்டும் கேளு. Just give me the key. மாட்டேன். ஒரே ஒரு வாட்டி நான் சொல்றத கேளு ஐஷு ப்ளீஸ். அடி வாங்குவ. சாவிய குடு. குடியாது. ஒரு வாட்டி நான் சொல்றது மட்டும் கேளு. சீனா நீ பண்ணது தப்புதான். இல்லனே சொல்லல. அன்னைக்கு அட்டில உன்ட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டு ஆன் சைட் போற விஷயம் சொல்லான்னு தான் வந்தேன். ஆனா உன்னாங்க அப்படி பார்த்துட்டு எங்க நீ அக்செப்ட் பண்ணிட்டா உன்னை விட்டு போகாம இருந்துருவோம்னு பயமாயிடுச்சு ஐஷு. கைண்ட் ஆஃப் செல்ஃபிஷ் தாட். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. அன்னைக்கு கடைசியா நீ எழுதத பாத்துட்டு போனதுக்கு அப்புறம் என்னால சரியா தூங்க கூட முடியல. சி அங்க போனவுடனே கிளம்பான் தான் ட்ரை பண்ண. ஆனா விசா அது இதுன்னு இழுத்து அடிச்சிட்டாங்க. நிறைய வாட்டி கால் பண்ண மெசேஜ் பண்ண பட் எதுக்குமே ரிப்ளையே பண்ணலையே. ஏதாவது பேச ஐஷு, சும்மா நிக்காத. இறங்கிட்டு வீட்டு கூட போகாம டைரக்டா உன்னை பார்க்க தாண்டி வந்திருக்கேன். சீரியஸா பெண்ண, இந்த பேர் எனக்கு இந்த கவிதை எழுதுறது பாட்டு பாடுறது எல்லாம் தெரியாது. நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. அதனாலதான் உங்க அப்பா கிட்ட கூட டைரக்டா போய் பேசி ஒத்துக்கு வச்சிட்டேன். என்னது, அப்பா கிட்ட பேசினியா? ஆமா. என்னால அரேஞ்ச் மேரேஜ் எல்லாம் பண்ணிக்க முடியாது. இப்ப என்ன, உனக்கு ப்ரப்போஸ் பண்ணலன்னு கோவம், அவ்வளவுதானே? அதுக்காக என்ன கடு ரோட்ல லீலம் படி ப்ரப்போஸ் பண்ண சொல்றேன் என்ன? ஆமா இப்படிதாங்க. ஸ்கூல்ல கூட முட்டி போடாத என்ன நடு ரோட்ல போட விட்ட. அதுக்கப்புறமா உடனே ஒத்துக்கல. முதல்ல கோவப்பட்டா, அப்புறம் கண்ணத்திலே ஒண்ணு விட்டா, கடைசியா ஒரு வழியா சிரிச்சிட்டாங்க.